வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு, அதாவது இப்போ தான் பிகினர்ஸ்க்கு ப்ரோக்ராமிங் எழுதுறதுக்கு வர்றவங்களுக்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ முதல்லேருந்து கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு இது நல்லா தெரியும். ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், ஆனால் ஏன்னு தெரியல ஃப்ரெஷர்ஸ்க்கு புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆயிடுது. ஆனால் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான், அதாவது ரியல் வேர்ல்டில் இருக்க நிறைய விஷயங்கள் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப தெரியணும். ஓகே, அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைல் லூப். ஸோ இப்போ சீல பார்க்க போகிறோம். ஓகே, எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னா சீல பார்க்க போகிறோம். இந்த வைல் லூப் அப்படிங்கிறது என்ன, எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம், அது எப்படி ஒர்க் ஆகும், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த ஒரு லூப் தெரிஞ்சால் போதும், இன்னும் ரெண்டு லூப் இருக்கிறது ஈஸியாக தெரியும். தென் ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எப்பெல்லாம் ஒரு டாஸ்க்கை ரிப்பீட்டடாக செய்யணுமோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். வயல் எப்போ யூஸ் பண்ணுவோம், வயல் லூப் லூப் அப்படிங்கிறத எப்போ தான் யூஸ் பண்ணுவோம்னா, ஒரு வேலையை திரும்ப 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 செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். சரி, இப்போ பாருங்களேன், எனக்கு என்னோடய ஸ்க்ரீனில் இந்தியா அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். என்னோட ரெக்யர்மெண்ட்டே என்னது, இந்தியா அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும், அவ்வளோதான் என்னோட ரெக்யர்மெண்ட் வைங்களேன். சரி, ஒரு தடவை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு வைங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு தடவை இந்தியா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவேன், பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஓகே, எனக்கு ரெண்டாவது தடவையும் டூ டைம்ஸ் இந்தியா அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும்னு வைங்களேன், நான் அப்போ என்ன பண்ணுவேன்னா, அடுத்த தடவையும் என்ன பண்ணுவேன், இந்தியா அப்படின்னு சொல்லி நம்மளோட இதில் கொடுத்து பிரிண்ட் ஆஃப் கோடுக்குள்ளே கொடுத்து என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, சரி, ஃபைவ் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், ஃபைவ் டைம்ஸ் உட்காந்து இந்தியா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், டைப் பண்ணுவோம். இப்போ ஃபைவ் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஃபைவ் டைம்ஸ் எனக்கு இந்தியா வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபைவ் டைம்ஸ் உட்காந்து கோடு டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஃபைவ் டைம்ஸ் நான் என்ன பண்ணிட்டேன், டைப் பண்ணிட்டேன். தென் பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு என்ன வந்துடும், ஃபைவ் டைம்ஸ் இந்தியா வந்துடும். சரியா, சரி, இப்போ என்னோட எண்ட்யூசர் ரெக்யர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, டென் டைம்ஸ் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டென் டைம்ஸ் கொடுன்னு சொல்கிறாங்க. ஸோ டைப் பண்ணால் கொஞ்சம் லேட் ஆயிரும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன். நீங்கள் டைப் பண்ணுறதா இருந்தால் அதை டைப் பண்ணுறதுக்கு டைம். ஓகே, ப்ளஸ் லென்த் ஆஃப் தி கோடு பாருங்கள், 17 லைன்ஸ் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண போகிறோம், டென் டைம்ஸாக என்ன பண்ண போகிறோம், இந்தியா அப்படின்னு சொல்ல போகிறோம். சரி, இப்போ என்னோட எண்ட்யூசர் ரெக்யர்மெண்ட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 20 டைம்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. கோடு ஸ்க்ரீனுக்குள்ளே நிற்கலை, இங்கே பாருங்கள், ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்க்குற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, நமக்கு கோடு சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதாவது நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகே, நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துச்சு, 20 டைம்ஸ் இந்தியா வந்துருச்சு. ஓகே, 30 டைம்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, திரும்பவும் என்ன பண்ணுவேன், இன்னொரு 10 டைம்ஸ் என்ன பண்ணும், நம்ம டெக்ஸ்ட் வந்து அதாவது பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணும், பிரிண்ட் பண்ணணும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச வே. ஓகே, அப்போ அவுட்புட் டூ, அதாவது அவுட்புட் எத்தனை வேணும்னு கேட்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், தென் நம்பர் ஆஃப் லைன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். 37 லைன்ஸ் கோடு எழுதியிருக்கேன். ஓகேவா, சரி, இது ஒரு லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஓகே. நீங்கள் ரியல் வேர்ல்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோன்னு வைங்களேன், அதுவே 100 லைன் இருக்கும். அதை 30 தடவை எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம், 30 தடவை இதை மாதிரி காப்பி பண்ணி போட்டோன்னா எவ்வளோ மெமரி ஸ்பேஸ் வேணும், ப்ரோக்ராமோட சைஸ் எம்மா பெருசாக இருக்கும், எத்தனை லைன் ஆஃப் கோடு இருக்கும், இதெல்லாம் பிரச்சனை. சரி, இதெல்லாம் கவுண்டபிள் சொல்லிட்டேன். சரி, இதே டாஸ்க்கை 500 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க, இல்லை 5000 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க, இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடு எழுதிட்டு போகுமா, இவ்வளோ கோடு எழுத முடியுமா, இதுதான் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக உள்ள கான்செப்ட் தான் வைல். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான கான்செப்ட் தான் என்னது, வைல். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோட் எழுத போகிறேன், ஐ மீன் சின்டாக்ஸ் எழுத போகிறேன், வைலோட சின்டாக்ஸ். அது என்னென்னா, அந்த பிளாக் ஆஃப் கமெண்ட் லைனில் எழுத போகிறேன், இங்கே மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட் பண்ணுறதுல எழுத போகிறேன். வைல் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, வைல் இங்கே ஒரு டெஸ்ட் கண்டிஷன், டெஸ்ட் கண்டிஷன் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து இந்தியாவை 5 டைம்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடு,
டென் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறேன்ல. அப்போ எத்தனை தடவை செய்யணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டெஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறோன்னா, இதுக்குள்ள ஸ்டேட்மெண்ட் அதாவது லாஜிக் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அது இதுக்குள்ளே இருக்கும். ஓகே, ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணால், இங்கே இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஹைட்ரேஷன் வேரியபிள் நாம் எதை வந்து அந்த கண்டிஷனை மீட் பண்ண சொல்கிறோமோ அந்த வேரியபிளை என்ன பண்ணிடணும், மறக்காமல் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராமில் பார்த்தோம்னா இங்கே வெளியே ஏதாவது ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் இருக்கும். இங்கே அந்த லூப் அத்தனை தடவை ரிப்பீட் பண்ணிவிட்டு கீழே என்ன இருக்கோ அதை என்ன பண்ணும், ப்ராசஸ் பண்ணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்னா, இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும் நம்மளோட அந்த ஹைட்ரேஷன் வேரியபிள். கண்டிப்பாக ஹைட்ரேஷன் வேரியபிள் எங்கே தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கணும், அவுட் சைட் தி லூப். ஓகே, இவ்வளோ தான் சின்டாக்ஸ். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இனிஷியலைஸ் பண்ணுறது. மறந்துட்டோம் அப்படின்னா கார்பேஜ் வேல்யூ இருக்கும், அப்போ அந்த டெஸ்ட் கண்டிஷன் மீட் பண்ண பண்ணாது. தென் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம லெஸ் தேன் கிரேட்டர் தேன் இந்த மாதிரி கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அண்ட் சம்டைம்ஸ் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் யூஸ் பண்ணுவோம். அதை கரெக்டாக பார்த்துங்கிறது, மறக்காமல் இங்கே உள்ள இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணோன்னா என்ன பண்ணால், இப்படியே ரிப்பீட் பண்ணும். என்ன பண்ணணும்னா, நம்மளோட வைல் கண்டிஷன் முதல்ல செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ இருந்துச்சுன்னா இந்த பிளாக் ஆஃப் கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். தென் இந்த எண்ட் ஆஃப் தி க்ளோசிங் ப்ரைசஸ் வந்துச்சுன்னா திரும்பவும் நம்ம கண்ட்ரோல் மேலே போயிடும். சரி, இது எப்படி போகுது அப்படிங்கிறத டர்போசி கம்பைலரில் எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணுறோன்னா, எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இந்த இந்தியா அப்படிங்கிறத நம்ம என்ன சொன்னோன்னா, 30 times பிரிண்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணோம், இவ்வளோ லென்த்தியாக கோடு எழுதணும். இப்போ நான் அந்த கோடெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த கவுண்டர் வேரியபிள் ஒன்று ஹைட்ரேஷன் வேரியபிள் ஒன்று வேணும்னு சொன்னேன் அப்படின்னா, அந்த ஹைட்ரேஷன் வேரியபிளை i ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி, ஹைட்ரேஷன் வேரியபிள் ஐன்னு சொல்கிறேன். அது என்ன சொல்கிறேன்னா 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நம்ம வைல் லூப்புக்குள்ள இந்த பிரிண்ட் ஆஃப் இந்தியாவை போட போகிறோம். ஓகே, ரிப்பீட் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறேன், அதுக்குள்ளே போட போகிறேன். என்ன பண்ணணும்னா, i லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன வேல்யூ வரைக்கும். இப்போ முதல்ல நமக்கு என்னென்னா ரெக்யர்மெண்ட்டு 5 times பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதாவது 5 times இந்தியான்னு பிரிண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன். நான் என்ன பண்ணேன்னா, பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் உள்ளே போட்டுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா, அதான் சொன்னேன். அதாவது ஐயோட வேலை இனிஷியலாக 1 இருக்கும், 1 வந்து லெஸ் தென் 5 தான் ட்ரூவாக இருக்கனால இந்தியான்னு பிரிண்ட் பண்ணுவோம். அடுத்த தடவை பிரிண்ட் பண்ண போகும்போது இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த வேல்யூவை என்ன பண்ணுவோம், நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? அதை தான் சொன்னோம், சின்டாக்ஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் கண்டிஷன் இருக்கணும். ஓகே, நம்மளோட டெஸ்ட் கண்டிஷன் அதுதான் என்னது, ஐ லெஸ் தென் 5, அப்புறம் ஸ்டேட்மெண்ட் என்னங்கிறமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அதாவது லாஜிக்கல் பார்ட் ஃபுல்லாக எழுதணும். அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் ஹைட்ரேஷன் வேரியபிள் இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், இன்க்ரிமெண்ட் அல்லது டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். மறக்காமல் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணுவோம். இந்த 3 பார்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகே, இதில் எதை மிஸ் பண்ணாலும் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் வராது. ஓகே, அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா, இந்த 3 நீங்கள் என்ன பண்ணணும், பார்த்து தான் போடணும். ஓகே, லூப் அதுவாக அதாவது இந்த இடத்துல ஹைட்ரேஷன் வேரியபிள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா இன்டெஃபினைட் லூப் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், உங்களால் ஸ்டாப்பே பண்ண முடியாது. அப்படி ஸ்டாப் பண்ணுன்னா கண்ட்ரோல் பிரேக் அந்த கீ யூஸ் பண்ணி தான் உங்களால் என்ன பண்ண முடியும்னா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதையே நிப்பாட்ட முடியும், இல்லைன்னா உங்களால் நிப்பாட்டவே முடியாது. இந்த மாதிரி ஆயிரும். ஓகே, அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த அதாவது இந்த லூப்பிங் லாஜிக்கலாக சிம்பிள் தான், ஆனால் இந்த டெஸ்ட் கண்டிஷன் ஹைட்ரேஷன் வேரியபிளை கரெக்டாக பார்த்துக்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் அதுக்கு கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், எஃபர்ட் போடுங்க. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணால், 5 times இந்தியா பிரிண்ட் பண்ணுறதுக்கு கோட் எழுதியிருக்கேன். ஓகேவா? 5 times வந்துருச்சா? 5 times பிரிண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக பாருங்கள். அதாவது மேலே அதாவது சின்டாக்ஸுக்கு கொஞ்சம் லைன்ஸ் இருக்குது. லைன் நம்பர் 11 22 வரைக்கும், அதாவது நான் டோட்டலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 11 lines எழுதியிருக்கேன். சாரி, 12 lines எழுதியிருக்கேன். ஓகேவா? 12 lines கோடு தான். இதையே நம்ம இப்போ ஏற்கனவே சொன்னோம்ல, 20 times பிரிண்ட் பண்ணுறதுக்கு இந்த கண்டிஷனை மட்டும் மாற்றினீங்கன்னா போதும், அதே 12 lines கோடில் நம்மளால் என்ன பண்ண முடியும், 20 times இந்தியா சொல்ல முடியும். ஓகே, சரி, இதை 50 times அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 50 times பிரிண்ட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா, இந்த கண்டிஷனை மட்டும் நீங்கள் மாற்றினா போதும், ஆட்டோமேட்டிக்காக என்னவாயிரும், 50 times போயிடும். சரி, எண்ட் யூசர் ரெக்யர்மெண்ட்டு 500 times அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் இந்த கண்டிஷன் மட்டும் 500 அப்படின்னு சொன்னால் போதும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும்,
ஹண்ட்ரட் டைம்ஸ் நமக்கு என்ன பண்ணுவோம், பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்க, அப்போ நம்பர் ஆஃப் லைன்ஸையும் ரெடியூஸ் பண்ணிடலாம். சேம் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தான், அதில் எந்த சேஞ்சும் இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்னது பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய தடவை என்ன பண்ணுவோம், கோடை திரும்ப திரும்ப ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி நமக்கு பிரச்சனையும் இல்லை. இந்த லாஜிக்கே என்ன பண்ணுவோம்னா, நமக்கு பர்ஃபெக்டாக என்ன பண்ணிடும், எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். இந்த லாஜிக்கே என்ன பண்ணிடும், பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். ஓகே, இப்படி ரிப்பீட்டட் டாஸ்க்கை ரொம்ப சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ தான் லூப்பிங் கான்செப்ட் போகிறோம். அதில் ஒரு கான்செப்ட் தான் வைல் லூப். ஓகே, ஸோ இப்போ இந்த என்ன பண்ணியிருக்கோம், வைல் லூப்போட ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம் ரிலேட்டட் டு வைல் லூப் வரும், அதனால் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு வைல் லூப்பை பற்றி கிளியர் ஐடியா வரும், எந்தெந்த லாஜிக்லாம் வைல் லூப்பில் ஈஸியாக பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜென்ரேஷன் ஆஃப் நம்பர்ஸ், சீரீஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்களா, அதுக்கெலாம் கண்டிப்பாக வைல் லூப் வேணும். லூப் இல்லாமல், அது வைல் லூப்பில் கண்டிப்பாக லூப் வேணும். லூப் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த சீரீஸ்லாம் ஜென்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா அதெல்லாம் ரிப்பீட்டட். ஓகே, ஸோ இப்போது ஃபைவ் டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்னா, ஃபைவ் டைம்ஸ், ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஃபைவ் ஹண்ட்ரட், ஃபைவ் தௌசண்ட் சொன்னால் ஃபைவ் தௌசண்ட், அந்த மாதிரி ஈஸியாக என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இது என்னென்னா, ஸ்டாட்டிக் இன்புட்டாக நான் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து ஓகே, நம்ம அங்கேயே ப்ரோக்ராம்லேயே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக டைனமிக் இன்புட் கொடுக்குறேன்னு வைங்களேன், என் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுறத ரீட் பண்ணுறதுக்குன்னு வைங்களேன், நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா, ட்ரூ கீபோர்டு ரீட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம லூப்பை என்ன பண்ணிக்கலாம், ரிப்பீட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறதுன்னா, வேல்யூவை ரீட் பண்ண போகிறேன், என்ட்ரிட்டி என் வேல்யூ, அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணணுமோ அந்த வேல்யூவை என்ன பண்ணுங்கள், என்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதாவது வயா கீபோர்டு ரீட் பண்ண போகிறேன், அட்ரஸ் ஆஃப் என்னங்கிற வேரியபிளை ரீட் பண்ண போகிறேன். ரீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா, லெஸ் நார் ஈக்குவல் டு என்ன இருக்கிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணும். லெஸ் நார் ஈக்குவல் டு என்ன இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். பண்ணிட்டோன்னு வைங்களேன், நீங்கள் எந்த எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வேணாலும் உங்களால் என்ன பண்ணுவோம், ரிப்பீட் பண்ண முடியும். ஸோ என் ஒன்னாக இருந்துச்சுன்னா ஒரு டைம் ரிப்பீட் பண்ணும், என் டூவாக இருந்தால் டூ டைம்ஸ், ஓகே, என் ஃபைவாக இருந்தால் ஃபைவ் டைம்ஸ். ஓகே, இந்த பிளாக் ஆஃப் கோட் என்ன பண்ணும், ஃபைவ் டைம்ஸ். இது என்ன பண்ணணும்னா, முதல்ல ஐ ஒன்னாக இருக்கா, ஒன்று வந்து லெஸ் தென் இப்போ ஃபைவ் தான் கொடுக்குறீங்களா, ஃபைவ் கண்டிஷன் ட்ரூ தானே, இந்தியான்னு சொல்லிடும். அப்புறம் என்ன பண்ணோம், ஒன் ஐ, ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்னென்னா, இது ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன், ஓகேவா, யூனரி ஆப்ரேஷன் ப்ளஸ் ப்ளஸ், ஓகே. ஸோ என்னமோ ஐ ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் ஒன், அப்போ ஏற்கனவே ஒன் இருந்துச்சு, ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஆயிரும். அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒய் லூப்ல டூ இஸ் லெஸ் தென் லெஸ் தான் ஈக்குவல் டு ஃபைவா, கண்டிஷன் ட்ரூ, திரும்ப ப்ரிண்ட் பண்ணும். அப்போ ஐ என்ன ஆயிரும், டூ ப்ளஸ் ஒன் த்ரீ ஆயிரும். இப்படியே ரிப்பீட் ஆகுது, எப்போ வரைக்கும் லெஸ்னார் ஈக்குவல் டு என்ன இருக்கிற வரைக்கும். எப்போ வந்து அது கிரேட்டர் தான் போகுதோ அப்போ என்ன பண்ணுறோம், கண்டிஷன் வெளியே வந்துடும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் வந்து போடுறேன். ஸ்டேட்மெண்ட் இந்த எக்ஸ் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, நான் என்ன பண்ண தான் போகிறேன்னா, எப்போவுமே சொல்கிற மாதிரி எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் தான் சொல்ல போகிறேன். ஆனால் நம்ம ரியல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, இல்லை நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும்போது அங்கே வேறு ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது இது மட்டும் இருக்காது, இன்னும் ஏதாவது இது ஒரு பார்ட்டாக தான் இருக்கும். அந்த பார்ட் எப்படி எழுதுறது அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணோம், அந்த சிக்ஸ் போய் ஐயோட வேல்யூ சிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நேரம் என்ன பண்ணோம், எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிடும். இப்போ ஃபைனலாக என்ன பண்ணிடும், எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம்னு சொல்லிடும். ஓகேவா, சரி, அது எத்தனை தடவை போகுதுன்னு வேணால் நம்ம வந்து இங்கேயே டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஐயோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ லூப் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் போகுதா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டில் சேஞ்ச் போட்டிருக்கேன். ஐயாச்சோ, இந்த கம்பைலர் இதுக்கு சப்போர்ட் பண்ணாது, அதை மறந்துட்டேன், ஜஸ்ட் அ மினிட். இங்கே வச்சு ரன் பண்ணலாம், அதே கோடு தான், என்ட்ரி வேல்யூ த்ரீ கொடுக்குறேன்னு வைங்களேன், த்ரீ டைம்ஸ் நமக்கு என்ன பண்ணும், இந்தியா பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, என்ட்ரி வேல்யூ ஃபைவ் கொடுக்குறேன்னு வைங்களேன், ஒரு நிமிஷம், ஃபைவ் டைம்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஃபிஃப்டி கொடுக்குறோன்னா ஃபிஃப்டி டைம்ஸ் நமக்கு
பிரிண்ட் பண்ணி கொடுப்போம்.